वेलकम स्टूडेंट्स நாம இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 11th யூனிட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட அடுத்த பார்ட் பார்க்க போறோம் प्रीवियस பார்ட்ல நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்த்தோம் ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் போர் அட்டாமிக் மாடல் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பத்தி எல்லாம் பார்த்திருக்கோம் இந்த வீடியோல நம்ம அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் an atom அப்புறமா வாலன்சி வாலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஐசோடோப்ஸ் ஐசோபார்ஸ் ஐசோடோன்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பர் நாம z அப்படிங்கற சிம்பல்ல டினோட் பண்றோம் யூசுவலா ஒரு அட்டம் எடுத்துட்டோம்னா அதுல என்ன இருக்கும் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டானோட நம்பரும் எலக்ட்ரானோட நம்பரும் வந்து ஈக்குவலா இருக்கும் சோ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கறது ஒரு அட்டம்ல இருக்கக்கூடிய புரோட்டானோட நம்பர் प्रोटॉनோட நம்பர் ஈக்குவல் டு எலக்ட்ரானோட நம்பர் சோ z அட்டாமிக் நம்பர் அப்படிங்கறது either the number of protons or the number of electrons நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் இஸ் நதிங் பட் protons plus neutrons ஓட நம்பர் சேர்ந்த நம்பர் எவ்வளவோ அதுதான் வந்து மாஸ் நம்பர் ஏன் அப்படினா ஒரு ஆட்டமோட மாஸ் அப்படிங்கறது protons plus neutron ரெண்டோட மாஸும் சேர்ந்தது தான் ஆட்டமோட மாஸ் so mass number அப்படிங்கறது number of protons plus number of neutrons இப்போ நமக்கு ஒரு atomல இருக்கக்கூடிய number of neutrons எவ்வளவுன்னு தெரியணும் அப்படினா number of sorry mass number minus atomic number பண்ணோம்னா நமக்கு number of neutrons வந்து தெரிஞ்சிரும் யூசுவலா ஒரு atom நாம represent பண்ணும்போது அந்த atom அந்த element ஓட symbol for example nitrogen அப்படிን பாத்தீங்கன்னா nitrogen வந்து n அப்படி நாம denote பண்ணுவோம் அதோட subscript கீழ்பக்கத்துல வந்து அதோட அட்டாமிக் நம்பரை நாம எழுதுவோம் அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்டா மேல் பக்கத்துல வந்து மாஸ் நம்பர் வந்து நாம எழுதுவோம் சோ நைட்ரஜன் அப்படிን பார்த்தோம்னா N714 அப்படிን எழுதுவோம் இதல 7 அப்படிங்கறது அட்டாமிக் நம்பர் 14 அப்படிங்கறது மாஸ் நம்பர் சேம் வே நைட்ரஜனோட நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தெரியணும் அப்படினா நாம மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணனும் 14 minus 7 நமக்கு எவ்வளவு கிடைக்கும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 7 அப்படி கிடைக்கும் சோ திஸ் இஸ் அபௌட் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் நெக்ஸ்ட் நாம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அத பத்தி பார்க்க போறோம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கறது ஒரு ஆட்டம்ல எப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் அ பர்టిక్యులர் ஆர்பிட் ஒரு ஷெல் அல்லது ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ் சுத்தி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும்னு பார்த்திருக்கோம் இல்லையா அந்த எனர்ஜி ஷெல்ஸ் ஆர் ஆர்பிட்ஸ் வந்து நாம கே எல் எம் என் அப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு கே மீன்ஸ் 1 எல் மீன்ஸ் 2 எம் இஸ் 3 அண்ட் என் இஸ் 4 இதே மாதிரி நம்பர் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ஆர்பிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு we have certain rules இத வந்து போர் பரி ரூல் அப்படினு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ரூல் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்பிட் அல்லது ஒரு ஷெல்லல அகாமடேட் ஆகக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம 2n ஸ்கொயர் அப்படிங்கற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் 2 × n² ஸ்கொயர் n அப்படிங்கறது நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் ஷெல்லுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் k மீன்ஸ் 1 சோ k ஷெல்லல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 × 1² ஸ்கொயர் which is 2 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பீ அகாமடேட்டட் இன் தி k ஷெல் வந்து 2 அடுத்தது l l ஓட வேல்யூ வந்து 2 சோ 2 × 2 ஸ்கொயர் அப்போ 2 × 4 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் l ஷெல்லல எவ்வளவு அகாமடேட் ஆகும் 8 இதே மாதிரி இன்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் n ஓட வேல்யூ மாற மாற அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படினா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லல வந்து எப்பவுமே அதிகமா இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு அப்படினா 8 இஃப் இன் கேஸ் 8 க்கு மேல அதுக்கு அகாமடேட் பண்ண முடியும் அப்படினாலும் அதே ஷெல்லல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் போய் உட்கார முடியாது அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 எலக்ட்ரான்ஸ் மீதி இருக்கு அப்படினா 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா மீதி இருக்க ஒரு எலக்ட்ரான் அதுக்கு அடுத்த ஷெல்லுக்கு தான் வந்து போய் அகாமடேட் ஆகும் திஸ் இஸ் ரூல் நம்பர் 3 நெக்ஸ்ட் நாம ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அந்த அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்குங்கறத பார்க்கலாம் ஆக்ஸிஜன் அப்படினு எடுத்துட்டோம்னா ஆக்ஸிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8 அதோட மாஸ் நம்பர் 16 சோ நாம அட்டாமிக் நியூட்ரான்ஸோட நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் 16 மைனஸ் 8 அப்ப மாஸ் நம்பர் சாரி நியூட்ரான்ஸோட நம்பர் என்ன 8
So oxygen oda atomic number 8, mass number 16, adula irukka koodiya number of neutrons vandu 8. Idha nama inda structure la pathinga appadina center la irukka koodiya oxygen la nucleus adukku adutha inda 8 electrons vandu eppadi vandu arrange a irukku appadina K shell oda maximum limit evlo 2. So 2 electrons in K shell. So 8 la 2 in accommodate aayiduchu meedhi irukkudiya 6 electrons adukku adutha shell la vandha accommodate aayirukum. So electronic configuration pathingana 2,6 oxygen ku. Nama next valence electrons pathi paaka porom. Valence electron abingirudhu or atom oda outer most shell la irukkudiya electrons andha outer most shell la valence shell appdin solrom adula arrange aayirukkudiya electrons valence electrons appdin solrom. இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானோட நம்பர் எந்தெந்த ஆட்டம்கெல்லாம் வந்து சேமா வருதோ அந்த ஆட்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலரா இருக்கும் ஓரளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ் அப்படினு பார்த்தோம்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட நம்பர் வந்து மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கும். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் பார்த்தோம்னா அந்த ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட நம்பர் வந்து கிட்டத்தட்ட சேமா இருக்கும். நெக்ஸ்ட் வேலன்சி. வேலன்சி அப்படிங்கறது ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட அல்லது இன்னொரு காம்பவுண்ட் கூட கம்பைன் ஆகக்கூடிய எபிலிட்டி கம்பைனிங் கெபாசிட்டி ஆஃப் an ஆட்டம் இத தான் நம்ம வந்து வேலன்சி அப்படினு சொல்றோம். பொதுவா வேலன்ஸ் எலக்ட்ரானோட எண்ணிக்கையை பொறுத்து வேலன்சி வந்து அமையும். எந்த ஒரு ஆட்டமுமே அது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படினா அதுதான் வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அந்த கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ண தான் பாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம்ல அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வேலன்ஸ் ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அது இன்னும் 3 எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது 8 அப்படிங்கிற ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸாக இருக்குது அப்படின்னா அதோட வேலன்சி 3 அதுக்கு இன்னும் 3 எலக்ட்ரான்ஸ் அங்கே அகாமடேட் பண்ண முடியும். ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா வேலன்சி வந்து 2. இந்த மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரானோட நம்பர் பொறுத்து வேலன்சி வந்து அமையும். நம்ம நெக்ஸ்ட் ஐசோடோப்ஸ் ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது சேம் எலிமெண்ட் சேம் ஆட்டம் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து சேமா இருக்கும் பட் மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சில எலிமெண்ட்ஸுக்கு மட்டும் அட்டாமிக் அதாவது சேம் எலிமெண்ட் அதுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து சேமா இருக்கும் சேம் எலிமெண்ட்ங்கிறதால. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்ல வி ஹாவ் 3 ஐசோடோப்ஸ் புரோட்டியம் தட் இஸ் 1H1 அடுத்து டியூட்ரியம் 1H2 அடுத்தது ட்ரைட்டியம் 1H3 இதோட மாஸ் நம்பர் மட்டும் டிஃபர் ஆயிருக்கும். வை பிகாஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அதனால இது வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹைட்ரஜன் மட்டும் இல்ல கார்பன்லயும் வி ஹாவ் ஐசோடோப்ஸ் C6 12 அப்படிங்கிறது நார்மல் கார்பன் C6 14 அப்படிங்கிறது ஐசோடோப் கார்பன். இந்த கார்பன் ஐசோடோப்ஸ் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாம இந்த ஐசோடோப்ஸ்ல வி ஹவ் 2 டைப்ஸ் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள். இந்த அன்ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் வந்து பொதுவா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸா இருக்கு. கோபால்ட் 60 ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் ரேடியோ தெரப்பிக்கு யூஸ் ஆகுது. அடுத்து யுரேனியம் 235 வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஐசோபார்ஸ் ஐசோபார்ஸ் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் பட் மாஸ் நம்பர் வந்து சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கான் ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18 அடுத்து கால்சியம் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த எலிமெண்ட் அதோட அட்டாமிக் நம்பர் 20 ஆர்கானோட மாஸ் நம்பர் 40 சேம் கால்சியத்தோட மாஸ் நம்பரும் வந்து 40. ஸோ ஐசோபார்ஸ் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் சேம் மாஸ் நம்பர். இந்த ஐசோடோப்ஸ் அப்புறம் ஐசோபார்ஸ் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா ஐசோடோப்ஸ் ISOT போடுறோம் இல்லையா டாப் ஐசோடோப்ஸ் வந்து டாப்ல இருக்கக்கூடிய வேல்யூ மாறும். மேல என்ன வேல்யூ போடுவோம் மாஸ் நம்பர் டாப் வேல்யூ மாறும். வேற ஐசோபார்ஸ் ISOBARS பி மீன்ஸ் பாட்டம் ஐசோபார்ஸ்க்கு பாட்டம்ல இருக்கக்கூடிய வேல்யூ மாறும் அட்டாமிக் நம்பர் வந்து மாறும். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்க ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். தேர்ட் ஒன் வந்து ஐசோடோன்ஸ் ஐசோடோன்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் அதுக்கு அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்டா இருக்கும் மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்டா இருக்கும் பட் நியூட்ரான்ஸோட எண்ணிக்கை நியூட்ரான்ஸோட நம்பர் மட்டும் சேமா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து போரான் போரானோட அட்டாமிக் நம்பர் 5
அதோட மாஸ் நம்பர் 11 அடுத்து கார்பன் கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 மாஸ் நம்பர் 12 இதோட நியூட்ரான்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேமா இருக்கும் போரானுக்கு 511 சோ 11 minus 5 வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான் 6 அதே மாதிரி கார்பனுக்கு 12 minus 6 நியூட்ரான்ஸோட நம்பர் 6 சோ ரெண்டு டிஃபரண்ட் எலிமெண்ட் வித் ரெண்டு டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் பட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் சேமா இருந்துச்சுன்னா நாம அதை ஐசோடோன்ஸ் அப்படினு சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோடோப்ஸ் சேம் எலிமெண்ட் வித் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர் isobars two different elements with a different atomic numbers but same mass numbers அடுத்து isotones two different elements different atomic number different mass number and a number of neutrons மட்டும் same ஆ இருக்கும் this is all about the atomic number mass number electronic configuration valency and isotopes isobars and isotones நம்ம next partல கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் குறிய லாஸ் பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பார்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ